அரவக்குறிச்சி சூலூர் உள்ளிட்ட நான்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை ஐந்து மணியுடன் ஓய்வடைந்தது தமிழகத்தில் முப்பத்தி எட்டு மக்களவைத் தொகுதிகளுடன் பதினெட்டு பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி நடத்தப்பட்டது இதனையடுத்து சூலூர் அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் ஒட்டப்பிடாரம் ஆகிய நான்கு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது இந்த நான்கு தொகுதிகளிலும் நூற்று முப்பத்தி ஏழு பேர் வேட்பாளர்களாக களம் இறங்கியுள்ளனர் முதலமைச்சர் பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுக தலைவர் முக ஸ்டாலின் டிடிவி தினகரன் கமலஹாசன் சீமான் உள்ளிட்டோர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் கடந்த பதினாறு நாட்களுக்கும் மேலாக மேற்கொள்ளப்பட்ட அனல் பறக்கும் பிரச்சாரம் இன்று மாலை ஐந்து மணியுடன் நிறைவு பெற்றது இதனை அடுத்து நாளை மறுநாள் நடைபெறும் வாக்குப்பதிவுக்கான இறுதிக்கட்ட பணிகளில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுள்ளது